ஜெய் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக எழுப்புதல் புதுவாழ்வு சபையின் சார்பாக உங்களை எல்லோரும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் கிராஸ் டிவி நேர்களானின் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்றைக்கும் நாம் வேண்டு வார்த்தைகளை நாம் தியானிப்போம் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி கத்தராக இயேசு கிறிஸ்துவே என்கின்ற நிகழ்ச்சிக்காக நான் கத்திரை துதிக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் ஆண்டவரை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் நித்திய ஜீவனே அப்பொழுது நமக்குள் அந்த தேவன் தருகிற நிலையில்லா நித்திய நித்தியமாகி தொடரப்போகின்ற அந்த ஜீவன் ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினராக இயேசு கிறிஸும் அறிவியல் நித்திய ஜீவன் தேவனை அறிகிற அறிவு வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளின் மூலமாக சத்தியத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்கிறோம் ஆமாம் விசுவாசம் நமக்குள் வருகிறது விசுவாசம் நமக்குள் பெறுகிறது தேவன் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கிறது ஆகவேதான் வாழ்க்கையில வேத வார்த்தைகள் முக்கியமான இடத்தை வகிக்க வேண்டும் தேவோட வார்த்தைகள் இல்லாமல் எதுவுமே இல்லை தேவனோட சத்தியம் இந்த வேத வார்த்தைகளில் தான் எல்லாவற்றையும் ஆண்டு வைத்திருக்கின்றார் ஐமே ஆண்டவராக இயேசுக்கு சிலுவில் செய்து முடித்த காரியங்கள் சிலுவில் சம்பாதித்த மேன்மேன் எல்லாவற்றையும் வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றது ஆகவே நாம் இதை தியானிப்பதன் மூலமாக அதை அறிந்து கொள்வதன் மூலமாக நாம் தேவனுடைய நன்மைகளை ஆசிர்வாதத்தை நாம் சொந்தத்துக்கொள்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய தேவன் ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் பரிசுத்தாவியானவர் மூலமாக நமக்குள் அவர் வாசம் செய்கிறார் பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய ஆவியில் ஒரு வாசம் செய்கிறார் ஆண்டோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் உங்களுக்காக நான் அந்த காரியத்தை உங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் தேவன் கிறிஸ்துவன் மேலும் எவர்கள் தேவண்ட ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவண்ட புத்திரராக இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவன்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவின் ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கின்றார் பிரேசலார் மனிதன் நாம் பா மனிதன் மூன்று நிலையில் இருக்கு நம்ம அதில் பார்க்கலாம் மனிதன் நம்ம பார்க்கும்போது ஆவி ஆத்மா சரீரம் இது மூன்றும் சேர்ந்து தான் ஒரு மனிதன் சரியா இது மூன்றுமே தனித்தனியாக தான் இருக்குது சரி தான் சரீரம் ஆத்மா ஆவி சரியா இப்போது மனித ஆவி நமக்குள் மனித ஆவி இருக்கிறது ஆத்மா ஒன்று இருக்கிறது அதுதான் ஒரு ஆளுத்துவம் உடையது உண்மையான நபர் யார் அப்படின்னா அந்த ஆத்மா தான் வெளியில் நம்ம சரீரத்தை பார்க்குறோம் தோற்றத்தை பார்க்கின்றோம் ஆனால் அந்த ஆளுமை உள்ளிருந்து வெளிவருகிறது அதுதான் ஆத்மா கருத்துக்கு மகிமை உண்டாவதாக இப்போது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனித ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆமேன் ஆண்டருக்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் கருத்தருக்கு சுதந்திரம் உண்டாவதாக பாருங்கள் இப்போ அதே போல் நம்ம ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்கள் ஒரு ஆசீர்வாதத்தை கூறுவார்கள் ஆசீர்வாதம் இதை நம்ம அதை சொ அதை வாங்கின பின்பு தான் கடந்து செல்கிறோம் கலைந்து செல்கின்றோம் அது ரொம்ப முக்கியமாக நம் கருதுகின்றோம் எல்லாருமே சொல் நம்முடைய இயேசு கிருஷ்ண கிருபையும் பிதாவாகிய தேவ்ட அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் பாருங்கள் பர்ஸ் ஆவியானுடைய ஒரு ஐக்கியப்படும்படியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கத்ராக் யேசுகிருஷ்ணன் கிருப பிதாவாகிய தேவையோட அன்பு பரிசுத்தாடைய ஐக்கியம் அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் அப்போஸ்னா யோவான் அந்த எழுதின முதல் நிருபத்தில் அந்த மூணாவது வசனத்தின் பின்பகுதி இப்படி சொல்வார் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது இப்போது நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது நீங்கள் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா இப்போது இப்போது நம்ம ஐக்கியப்படும் அப்படி சொல்கிற நேரத்தில் பிதாவாகிய தேவனும் சரி கத்திராகி இயேசு கிறிஸ்தும் சரி பரலோகத்தில் இருக்கிறான் கரெக்டாக ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக வேதம் அதுக்கு நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது பரலோகம் என்று கட்டாயம் இருக்கின்றது நரகம் என்றும் கட்டாயம் இருக்கின்றது நம்ம எதாவது சொல்லி மழுப்பெல்லாம் என்னெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் அது இருக்குது நிச்சயமாக இருக்குது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஸோ பரலோகத்தில் தேவன் அதனால்தான் பரலோகத்து இயேசு குருசு ஜபிக்க கற்றுக் கொடுக்கும்போது பரலோகத்தில் இருக்குது எங்கள் பிதாவே என்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உமது ராஜ்யம் இந்த பூமியில் வருவதாக உங்களோட சித்தம் பரமண்டத்தில் செயப்படுகிறது போல பூமி மூலம் செய்யப்படுவதாக தேவோட சித்தம் பரமண்டலத்தில் நேர்த்தியாக அழகாக சமாதானமாக சந்தோஷமாக செய்யப்படுகிறது போல் இந்த பூமியிலும் செய்யப்படணும் எய்மை ஆண்டு அப்படி ஜெபிக்க அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும் ஜெபத்தை நம்ம விட முடியாது நம்ம ஜெபி தேவ பிள்ளைங்கள் கற்று அறந்த ஜனம் ஆமே நம்ம ஜெபிக்கணும் இப்படிலாம் நடக்கணும் என்பதற்காக நம்ம ஜபிக்கணும் தேசத்துல சமாதானம் இருக்கணும் சந்தோஷம் நிம்மதி இருக்கணும் குழப்பங்கள் மாறணும் சண்டை சாச்சைகள் மாறணும் வேற்றுமைகள் மாறணும் இது பிறக்கா நம்ம ஜபிக்கணும் ஆண்டோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாகும் ஸ்தோத்திரம் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போஸ் நடுபடிகளில் முதல் ரத்த சாட்சியாக ஸ்தேவான் ஆமே அவங்க பாருங்க வானம் திறந்திருக்கிறதையும் பிதாவின் மகிமையையும் இயேசுவானவர் பிதான் வலது பாசு நிற்கிற நான் காண்கின்றேன் நிற்கிறதையும் நான் காண்கின்றேன் ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து பிதான் வலது பாசில் அமர்ந்து கொண்டு அவருடைய நாமத்தினாலே இடத்தில் சேருகிற தம்முடைய பிள்ளைகளுக்காக எப்படியே ஏழு இருபத்தி அஞ்சில் அதை நம்ம வாசிக்கலாம் எப்பொழுது வேண்டிக் கொள்கிற படினால முற்றுமுடிய ரசிக்க அப்போ அமர்ந்து கொண்டு ஜபித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து ஸ்தேவான் முதல் ரத்த சாட்சியங்க அந்த நேரத்தில் அந்த ரத்த கல்லறியும் பொழுது அம்மேன விரோதமாக பல்லை கடித்து கோமாக பேசி காரியங்கள் செய்யும்போது இயேசுவான நிற்கிறதை பார்க்கிறார் ஸோ பரலோகத்தில் வானம் திறந்திருக்கிறது பரலோகம் பிதாவின் மகிமை ஏசு கிறிஸ்து நிற்கிறார் ஸோ அப்படின்னா அப்போ நம்ம வந்து அப்போது அப்போஸ்னாக யோவான் சொல்கிறார் எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அந்த இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது இப்போ நீங்கள் அப்படி அந்த மாதிரியான ஐக்கியம் நாமும் சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும்னா உண்மையாகவே ரியலாக பார்த்தீங்கன்னா பர்சுத்தாவியானவோடு கூட இருக்கிற ஐக்கியம் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமார இயேசுவோன்னு சொல்ல முடியும் சரி ஆண்ட்ரடி நாமத்திற்கு நாமத்துக்கு மைமுண்டாவதா யோவன சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கத்த சொல்கிற மாதிரி அதை பார்க்கலாம் பாருங்கள் எப்படி யோவான் அப்படி அப்போஸ் நான் யோவான் இப்படி சொன்னார் அப்படின்னா அப்போஸ் நடு யோவான் ஸ்தோத்திரம் ஹேமேன் யோபா நிலை சுசேஷம் பதினான்காம் அதிகாரத்தில் இருபத்தி மூணாவது வசம் சொல்கிறது ஏசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் நான் அவன் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவான் இப்போ இயேசு குரு சொல்கிறாரு நாங்கள் அவனிடத்து வந்து வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார் சரியா ஆண்டுக்கு மகிமை உண்டாவுதான் இயேசுகரு சொன்னார் நான் போகும் நலமாக இருக்கும் நான் போன பின்பு தேற்றர் வாழனாகிய பரிசு தான் எங்களுக்குள்ள இன்னொரு தேட்டர்வாளன் உங்களுக்கு அனுப்புவேன் சொன்னார் சரியா இப்போது பரிசுத்த ஆவியானவர் இப்போ நமக்குள் வந்து நம்முடைய ஆவியில் வாசம் செய்கிறார் நமக்கு நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்குன்றார் இப்போது இப்போ இயேசுகிரி சொல்ற நாங்கள் அவனோட வாசம் பண்ணுவோம் ஆனால் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் பிதாவும் இயேசு இருக்கிறாங்க ஆனால் ஆவியானும் நம்ம கூட இருப்பதே பிதாவோடு நம்ம ஐக்கியம் கொள்ள முடியும் இயேசுவோட ஐக்கிய கொள்ள முடியும் ஸோ பரிசுத்தாவி என்ற ஐக்கியம் தேவ பிள்ளைகள் நம்மளோட வாழ்க்கையில முக்கியமான அனுபவம் பரிசுத்தாண்ட அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவினால் நம்ம நடத்தப்பட வேண்டும் பரிசுத்தாவியானவை நம்ம நடத்த வேண்டும் கர்த்தருக்கு மைமை உண்டாவதா நாம் அவரோட ஐக்கியம் கொள்ள ஐக்கியம் கொள்ளதான் நாம் அவரால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்கு நாம் வந்து விடுவோம் டெய்மே நாம் வந்து வேத வசனங்களை வாசிக்கிறோம் வேத வாக்கியங்கள் எல்லாம் அருளப்பட்டு இருக்கிறது பரிசுத்த ஆவியான பலத்தோடு கூட அந்த வேதத்தை பா வாசிக்கும் பொழுது இதில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்கின்றோம் அதே நாம் ஆவியானோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது தான் தேவன் வைத்திருக்கிறவைகளை நன்மையான எல்லாமே பூர்ணமான எந்த வரமும் நன்மையான எந்த இயவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலேருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடம் இறங்கி வருகிறது சரியா ஸோ இது பாருங்கள் இதெல்லாம் பரிசுத்தாவியான நமக்குள் தான் அதை செய்கிறார் தேவனிடத்தில் வருகிற வருகிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள் இயேசு சிலர் சம்பாதி எல்லாவற்றையும் பிராக்டிக்கலாக அனுபவ ரீதியாக நமக்குள் பரிசுத்தாவியானவன் செய்கிறார் எய்மேன் அவனுடைய பரிசுத்த நாமத்து மைமெண்டாவதா பரிசுத்தாவியானோட அபிஷேகம் என்பது அது ஒரு அனுபவம் அல்ல பரிசுத்தாவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பரிசுத்தாவியான ஆழத்தத்துவம் உடையவர் அது இது அப்படின்னு பேச காற்று அப்படின்னா அது அப்படி கிடையாது அவர் ஆழத்துவம் உடையவர் திரியேக தேவன் திருத்துவத்தில் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகள இந்த அனுபவம் ரொம்ப முக்கியம் பரிசுதான் அதனால் ஒவ்வொரு ஜபத்திலையும் பரிசுதான் ஐக்கியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார் நாம் அவர் ஐக்கியப்படும் ஆண்டுடைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க ஆவியானோர் இணைந்திருந்தால் அந்த ஐக்கிய நேரத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியும் சரியா பரிசுத்தாவியான உங்களுக்குள் இருக்கிற என்பதற்கு நல்ல கவனிங்க வேதம் தெளிவாக சொல்கிறது நான் கடந்த வாரத்தில் சொல்லும்பொழுது நான் அதை சொல்லியிருந்தேன் ரெண்டு ஒன்று பரிசுத்தானவர் வந்து யூதர்கள் நடுவில் இஸ்ரேல் மக்கள் நடுவில் ஊற்றப்பட்ட பொழுது ஒரு அனுபவம் பின்பு அப்போசில் நடுவில் பத்தாம் அதிகாரத்தில் புரஜாதிகள் எடுத்து முத முதலாக ஊற்றப்பட்ட அனுபவம் இந்த ரெண்டு அனுபவத்திலும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசி தீர்க்கசம் குறைப்பார்கள் சரியா ஸோ அப்போது அபிஷேகத்தை பெற்ற உடனே ஆவியாண்டு பாஷையாகி அந்நிய பாஷைகள் பேசுகிறார்கள் ஆமேன் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா இந்த அந்நிய பாஷைகளை தனித்து உட்கார்ந்து பேசும்பொழுது தான் நாம் ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்கிறோம் ஆமேன் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா இதெல்லாம் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி அனுபவங்களே தேவ மக்கள் தேவ ஜனம் நம்ம வந்து ஒன்று குருந்தியை பார்த்திங்கன்னா அந்த ஒன்று குருந்தியா பதினா பதினாலாம் அதிகாரத்தை பாருங்கள் ஆமென் ஏனெ அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிக்கப்படினால அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனத்தில் பேசுகிறான் எப்பெல்லாம் நம்ம வாயத்திறந்து அந்நிய பாஷையில் பேசுகிறோமோ ஆண்டுக்கு மைமுண்டாவதாக நாம் தேவ பேசுகிறோம் ஹலே லூயா தேவனிடத்தில் நம்ம பேசுகிறோம் தேவனிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் பேசலாம் அப்போது இப்போ வந்து இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப ஐக்கியமாக இருக்காங்க அப்படின்னு அவங்க உட்காந்து எப்போ பார்த்தா அவங்க உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க எங்கே போனாலும் சேர்ந்து போவாங்க சேர்ந்தே காரியங்களும் செய்வாங்க ஸோ அவங்க ரொம்ப ஐக்கியமாக இருக்காங்க பா அவங்கள எங்கே தனியாகவே பார்க்க முடியாது எங்கே பார்த்தாலும் ரெண்டு பேரும் உணவக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அப்போது நம்ம வந்து ஆவினால் அந்நிய பாஷையில் பேசும்பொழுது தேவனத்தில் பேசுகிறோம் தேவனத்தில் பேசி கொண்டு இருக்கின்றோம் அப்போது நம்ம அப்போ ஐக்கியப்படுகிறோம் சரியா கற்றுக்கு மகிமை உண்டாவதாக சோத்திரம் அன்னிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் ஆமேன் அப்போ அன்னிய பாஷையில் பேச 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 உங்களுக்குள் பக்தி விருத்தி உண்டாகிறது நீ அவருக்குள் விலப்படுறீங்க ஹாலி லூயா ஆண்டவுடைய பரிசு நாமத்திலுமே அந்நிய பாஷை காரியத்தை குறித்து தயவுசது உங்களுக்கு எந்த சந்தேகம் வர சாத்தான் கொடுக்குற சந்தேகம் உங்களுக்கு வரவே வேண்டாம் அதில் மிகப்பெரிய வல்லம் இருக்கிறது நீங்கள் தேவனோட ஐக்கியம் கொள்வதற்கான மிகப்பெரிய காரியம் அது இருக்குது என்பதை சாத்தான் அறிவான் அதனால் நீ அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா சாத்தான் புரியாது அதனால் அந்நிய பாஷை பேச விரும்பவே மாட்டான் அதில் இல்லையா அதனால் தேவையில்லாத சந்தேகங்களை மக்களிடத்தில் கொண்டு வந்து அதில் இருக்கிற அந்த வல்லமையை அறிந்து கொள்ள முடியாதபடி தடை செய்ய பார்க்கின்றார் தேவனை அறிந்த தேவனை பின்பற்றுகின்ற திருச்சபைகளில் அங்க வைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நடுவில் இப்படிப்பட்ட காரியங்களை தந்திரமாக சாத்தான் செய்ய எப்பொழுதுமே அவன் ஆதியில் எப்படி ஏதேனில் தந்திரமாக செஞ்சாலும் அதே தந்திரத்தை இன்னைக்கு வரை அவன் செஞ்சுட்டு தான் இருக்கிறான் ஹாலு லூயா ஸோ தேவ பிள்ளைகளை நம்ம கவனமாக இருக்க வேண்டும் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் தாவியானவர் பாருங்கள் அப்போசன் நடுவில் ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம தெரிஞ்சிருக்க எட்டாம் வசனத்தில் பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது மிக வில அடைந்து கடைசி அந்த பூமியின் கடைசி வரும் எல்லா இடத்திலும் உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் இயேசு கிறிஸ்து தன் வாயினால் சொல்கிற ஒரு காரியம் இது பிதாவின் வாக்குத்தம் பரிசுத்தாவியான வரும்பொழுது நான் பலன் நடைகின்றோம் முதலாவதாக ஆம ஸ்தோத்ரம் அந்த பவர் அந்த பரிசுத்தாண்டு வல்லமை அந்த அபிஷேகம் ஆவியான வரும் பொழுது அந்த வல்லமையில் அது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மூணு வார்த்தையில் போடப்பட்டிருக்கிறது எபிலிட்டி அந்த பவரில் ஃபர்ஸ்ட் ஆவியன் கொடுக்குற அந்த பவர் இருக்குது பாருங்கள் ஆவியன் வந்து உட்காந்து கொடுக்குற பவர் இருக்குது பார்த்திங்களா அந்த பவரில் எபிலிட்டி இருக்கிறது எஃபிஷியன்சி இருக்கிறது மைட் அப்படின்னு போடப்படும் அப்போது எபிலிட்டின்னால் நமக்கு ஒரு செய்யக்கூடிய திறன் ஒன்றும் திறமை இல்லாதவர்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு திறமைகள் ஆவியன்ற பலத்தில் உண்டாகிறது அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி கெப்பாசிட்டி கொடுக்குற அந்த அதை நேர்த்தியாக செய்து முடிப்பதற்கு ஒருவேளை அதுக்கு பரிசுதான் பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இதை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அதை நேர்த்தியாக பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக நே செய்வதற்கான ஒரு காரியம் அதில் இருக்கிறது அப்புறம் பராக்கிரமம் இருக்கிறது ஆமே அப்பா பிதாவை அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுங்கிற புத்திர சுதிகாரத்தின் ஆவி அந்த பராக்கிரமம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சில ஊழியர்கள் சில சகோதரிகள் கூட பேசும் கத்திரி வார்த்தைகளை பேசுவார்கள் காரணம் அந்த பராக்கிரமம் பரிசுத்தாண்ட வல்லமையில அந்த பராக்கிரமம் இருக்கிறது பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக கத்திரிய பிள்ளைகளை பரிசுத்தாண்ட அபிஷேகத்தை குறித்து நீங்கள் கவனம் செலுத்துங்கள் அமேன் பரிசுத்தாவியானவர் தான் நம்மோடு கூடவே இருந்து கொண்டு ஹாலை லூயா ஏசு கிறிஸ்து அழகாக வாக்கு சொன்னார்ல நான் உன்னை விட்டு விலோகுவதும் இல்லை உன்னை கைவடுதும் இல்லை என்று அப்போ எப்படி இயேசு சொன்னார்னா பர்சுத்தாவியானவர் நம்ம கூட என்றென்றைக்கும் தங்கியிருக்கும்படியாக ஆலை லூயா என்றென்றைக்கும் நம்மோடு கூட தங்கியிருக்கும்படியாக பர்சுத்தாவியானவர் ஆமேன் தேவடைய உண்டாவதா ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மகிமேன் கத்தர் அவர் ஜீவனுள்ள ஆண்டு என்பதற்கு பரிசுத்தாண்டு அபிஷேகம் அந்த வல்லமை நமக்குள் கடந்து வரும்பொழுது ஆவியான உள்ள கடந்து வரும் பொழுது அந்த பலத்தினால் அந்த பலத்தினால் உயிர்த்தெழுந்த ஆண்டுக்கு நாம் சாட்சிகளாக இருக்கின்றோம் தைரியமான சாட்சிகளாக இருக்கின்றோம் ஆமேன் இந்த உலகத்து எந்த ஒரு காரியம் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு காரியமும் அவருக்காக நாம் வாழ்வதை தடுத்து நிறுத்த முடியாது அவர் ஜீவிக்கிறார் என்பதற்கு நாம் சாட்சிகளாக இருக்கின்றோம் அது நம்முடைய திறமை நம்முடைய பலன் கிடையாது அது பரிசுத்தாவியானுடைய பலன் அதில் லூயா எய்மேன் கத்துடைய நாமத்திற்கு மயுமை உண்டாவதாக சொல்லு பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள் இவ்வளோ ஒரு மகிமையான ஆசீர்வாதங்களை பரிசுத்தாவியான் உள்தேன் வைத்திருக்கின்றார் முதலாவது அப்போது நம்ம மேலே பரிசுத்தானவர் இறங்கி வரும் பொழுது என்ன செய்கிறாரு நம்மை பலப்படுத்துகிறார் சரியா நம்மை பலப்படுத்துகிறார் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றுனா கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்கள் அந்த ஆசீர்வாத நன்மைகளை அப்புறம் பார்த்திங்கன்னா ரோமர் அஞ்சு அஞ்சு சொல்லுகிறது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினால தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் உற்றப்பட்டு இருக்கிறது அதனால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது தேவனிடத்தில் நித்திய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ஆமென் கா லூயா நித்திய நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை வந்து உலகத்தில் முடிந்து போகிற நம்பிக்கை இல்லை நித்திய நித்தியமாக இருக்க போகிற நம்பிக்கை ஆமேன் தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது எங்கே மனித அன்பு ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும் மனித அன்புக்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டி அது சில நிபந்தனைகளை வைத்திருக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்போ தான் அந்த மனித அன்பு செயல்படும் ஆனால் அன்பு நிபந்தனையற்ற அன்பு ஆமாம் இந்த ஒன்றுக்குரிய பதிமண அறிக அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள்லாம் பார்த்தா மனிதனுடைய காரியத்தினால் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க ஆனால் தேவ அன்பு அதை செய்ய முடியும் நம்ம இதயத்தில் தேவ அன்பு இருக்கிறனால நம்ம பாருங்கள் தீமை செயலுக்கு நன்மை செய்ய முடியும் நமக்கு விரோதமாக துரோகம் செய்யல மன்னிக்க முடியும் அவளுக்கு நன்மை செய்ய முடியும் பழி வாங்குற என்ன நம்மள்கிட்ட போய்விடும் ஆண்டர் பார்த்து கொள்ளட்டும் கர்த்தர் பழி வாங்கட்டும்னு விட்டு விடுக்குறோம் இல்லாவிட்டால் மாம்சம் வைராக்கியம் கொண்டு ஏதோ காரியங்களை நம்ம புத்தினமாக செய்து விடுவோம் ஆனால் பசுத்தாண்டு அபிஷேகம் இருக்கிறதுனால ஆவியம் நமக்குள்ளே வருதுனால இருக்கிறபடினால தேவ அன்பு நமக்குள்ளே ஊட்டப்பட்டு இருக்கிறது ஆமே ஆண்டோட பரிசுத்தாமத்திருக்கு மைமண்டாவதா ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் அப்படி கொஞ்சம் பார்ப்ப பாருங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் அதிகாரம் எப்படி முடியும் ஆ அப்போ சொன்னேன் எப்போது சொல்ல நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தின் நின்று யாருன்னு என்ன ஆமே அடுத்த வருஷம் சொல்லுங்க நம்முடைய கத்ரா ஏசுகிசு மூலமாக தேவனை சோத்தரிக்கிறேன் அதனால் நானே என் மனதினாலே தேவன் நியாயப்மாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவபிரமாணத்துக்கும் ஒளியும் செய்கிறேன் அதில் முன்னாடி சொல்லுவார் நன்மை விருப்பம் இருக்குது அதனால் என்ன செய்ய முடியல தீமை செய்யக்கூடாது எனக்கு தீமை செஞ்சேன் அப்படின்னு எப்போ இப்படி தான் சொல்லிட்டுருக்கிறாரு எட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக சொல்லப்பட்டிருக்குது ஆனபடினால் இதெல்லாம் ஓகே தான் உலகத்தில் இப்படி இருக்குது கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டவளாக இருந்தேன் கிறிஸ்து இயேசு கிறி சுவை ஆண்டவராக ரட்சகராக நமக்காக சிலு மறித்து மெய் மெய்தேவனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உட்பட்டு இருக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கணித்திருப்பில்லை ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆமேன் பரிசுத்தாவியுடைய ஐக்கியம் கொண்டு பரிசுத்த ஆவின்படி நடப்போம் என்றால் நமக்கு ஆக்கணி தீர்ப்பு கிடையாது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பரிசுத்தாவின் அது பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்றி விடுதலையாக்கிற்றே ஆல லூயா ஆமேன் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக ஸ்தூத்திரம் எய்ம கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல அவருடைய நல்ல டேப்பிலையில் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் வெறுமனே இயேசு குருசு வெறும் ரட்சகர் மாத்திரமல்ல அவர் அபிஷேகிக்கிறவர் ரட்சிப்பு பரிசுதான் அபிஷேகம் பெறுதல் ஞானஸ்தான் பெறுதல் அபிஷேகம் பெறுதல் இதெல்லாம் அடிப்படையான ஒரு சத்தியம் அடிப்படையான அனுபவம் சரியா ஆண்டு மைமுண்டாவதா இப்போது அடுத்தபடியாக பரிசுதான் என்ன செய்கிறார் அப்படின்னா மேலும் கிறிஸ்து உங்களில் உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் அறிந்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் இப்போ என்னென்னா நமக்கு இந்த பாவம் செய்கிற தன்மைகள் அப்படியே என்ன ஆகுன்னா அது ஒரு மறித்த ச சரீரம் எதாவது பாவம் செய்யுமா அது கொண்டு சிகரெட்டு கொண்டு கொடுத்தா குடிக்குமா இல்லை ஒரு சாராயப்பாட்டில் கொடுத்தா அது குடிக்குமா இல்லை போதை வசத்துக்கு கொண்டு போய் செஞ்சால் இல்லை கையில் ஏதாவது கொடுத்து வெட்டுறான்னு அப்படியே அதுதான் மரண மரண சரீரம் அந்த சரீரம் மறித்து போன சரீரம் ஒன்றுமே செய்யலாம் போல் என்ன நடக்குன்னா பாவத்து நிமித்தம் அந்த சரித்தது போல் இருக்கும் ஆமென் ஆவியான நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாக இருக்கும் இப்போது நமக்குள்ளே அந்த ஜீவன் வேலை செய் பரிசுதாவியன் வேலை செய்து கொண்டே இருப்பார் ஆண்டு மைமை உண்டாவதாக இன்னும் அடுத்த வாசம் சொல்லிக்கிற அன்றியும் இயேசுவை மறுத்தோரிலிருந்து எழுப்பினோட ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் ஓ ஸ்தோத்ரம் தம்முடைய ஆவினால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் அடுத்தபடியாக பரிசுதாவியானவர் நம்முடைய இந்த இந்த சரீரம் வந்து நம்ம அறியாமலேயே ஏன்னா இந்த சரீரம் என்பது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கு போவதற்காகவே கொண்டே இருக்கிறது ஆண்டுடைய கிருபையினாலும் அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலும் அவருடைய பெல நம்மளே தங்கியிருக்கிறபடினால் நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது சரியா நான் பொதுவாக இப்பொழுது மரணத்தை பற்றி யோசிக்காதீங்க நூற்றி இருபது வயசு ஒரு குறைஞ்சி வாழுங்க நல்ல ஆண்டுக்கு சுகம் ஆரோக்கியமாக வாழ்ந்து அப்புறம் யோசிப்போம் சொல்லி ஆமே கற்றுக்கு மயமே உண்டாவதாக ஸ்தோத்திரம் அப்போ இதை நீங்கள் பாத்தீங்கன்னா நம்ம அறியாமலேயே ஒரு முடிவுக்கு நேராக ஓப்பனாக சொல்ல போனா நேராக நேரம் இருக்கிறோம் ஒரு மரணத்தை எப்போ சந்திக்க முடியாத போய்கிட்டு இருக்கிறோம் இந்த சரீரம் என்பது எதுவான சரீரம் அப்போ ஆனா இந்த சரீரத்தை பர்சுத்தாவி என்ன உள்ள இருக்கிறனால அது உயிர்ப்பிக்கிறார் பலப்படுத்துகிறார் சரீர அவயங்களை பலப்படுத்துகிறார் சீராக நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும்படியாக முடியாத பலப்படுத்துகிறார் அலை லூயா ஆமேன் கத்துடைய பரிசு நாமத்துக்கு மைமை உண்டாவதா ஸ்தோத்திரம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாவங்க நம்முடைய எல்லா விதமான இப்போ பதிமூணாவது மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் ஆமேன் ஆண்டோடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதா ஸ்தோத்திரம் என் அன்பு கத்துரி பிள்ளைகளை மாம்சம் பாருங்க மாம்சம் ஆவிக்குறமாக ஆவி மாம்சத்துக்கு போராடுகிறது எப்பொழுதுமே இந்த ரெண்டு காரியம் உள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும் தேவன்ட சத்தம் ஒரு பங்கு கேட்டுகிட்டு இருக்கும் சாத்தானின் சத்தமும் ஒரு பங்கு கேட்டுகிட்டே இருக்கும் ஆமாம் அதனால் மாம்சம் மனதும் மாம்சமும் சொல்கிறது படி நம்ம பிழைச்சா நம்ம என்ன போகணும் சாவீர்கள் அப்படின்னா உடனே சரீரம் மரணம் இல்லை அந்த தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு அப்படி அப்படியே ஒரு 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 உறவு துண்டிக்கப்பட்டுக்கிற இடத்துக்கு போயிடுவோம் தேவன் இல்லாவிட்டால் அங்கே சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது அங்கே நிம்மதி இருக்காது எதையோ இழந்தது போல் நம்ம காணப்படுவோம் அதே ஆவியின் பலத்தினால அந்த சரீரத்தின் பாவ செய்கைகளை இப்போ பவுல் சொன்னார்ல நிர்பந்தமான மனுஷன் நான் நான் விரும்பாத செய்கிறேன் செய்யணும்னு நினைக்கிறேன் செய்யாமல் செய்யக்கூடாது செஞ்சிகிட்ருக்கிறேன் ஸோ இப்படி சரீரத்தில் நடக்கிற இந்த சரீரத்தின் செய்கைகளை ஆவியான நமக்குள் தங்கியிருக்க ஆவியான்ட் பலத்தினால் அழித்தால் பிழைப்பீர்கள் இப்போது இயேசு குரு ஒரு முறை அவர் சொல்லும்போது உன் கண் இடல் உண்டாக்கினால் உன் கை இடல் உண்டாக்கினான் உன் கால் இடல் உண்டாக்கினான் அப்படிலாம் சொல்லிவிட்டு உன் கண் இடல் உண்டாக்கினால் பிடுங்கி போட்டு அப்படின்னு சொல்லுவார் உன் கை இட உன் கையை தரித்து போடு உன் கால் இட வேணும் காலை தரித்து போடு அப்படின்னு சொல்லும்போது லிச்சரில் தரித்து போடுறதுன்னு அர்த்தமாக இல்லை நிச்சயமாக கிடையாது கண்ணை பிடுங்கி போட்டு கையை வெட்டிட்டு போட்டு அப்போ எல்லாமே ஊருக்குள்ளே பார்த்தா எல்லா பிள்ளைகளும் மொடமாக தான் சுற்றிட்டு இருப்பாங்க ஒரு கண் இருக்காது ஒரு கால் இருக்காது ஒரு கை இருக்காது எய்மே நல்ல கவனிங்க இருதயத்தில் தான் இருதயத்தில் தான் எல்லாமே புறப்படுகிறது ஆமாம் ஸோ இதயத்துக்குள்ளே தான் எல்லாமே நடக்குது முதலாவது சிந்தையில் இதயத்துக்குள்ளே ஒரு காரியம் முதலாவது நம்ம மனதில் தான் தோக்கணும் அதுக்கப்புறம் சரீரத்தில் வெளிப்படுகிறது சரியா கற்று மைமுடம் அப்போது இப்படிப்பட்ட தேவனை விட்டு பிரிக்கின்ற அந்த சரீரத்தினுடைய மோசமான செய்கைகள் வரும்பொழுது ஈவு இறக்கம் இல்லாமல் இயேசுவின் நாமத்தினால் இரத்தத்தின் மூலமாக ஆவி என்ற பலத்தினால் அந்த மாம்சத்தினுடைய துர்க்கிரியை அழித்து போட வேண்டும் மனதில் தோண்டுது பார்த்தீங்களா ஒரு மனிதன் வந்து இதை திருடணுன்ற எண்ணம் அங்கே வருது ஆமாம் சாத்தா வந்தது யாரும் இல்லைப்பா அது கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் அதை எடுத்துகிட்டு போய்டு நிறைய நமக்கு உனக்கு யூஸ் ஆகும் நிறைய பணம் கிடைக்கும் சொல்லி அந்த எண்ணம் வருகிறது இது மாம்சத்தில் அந்த ஒரு கிரியை வருது இந்த எண்ணங்கள் சாத்தான் போடான்னு ஆரம்பிச்சு அடுத்து தேவன் வந்து நோ பாவம் இகழ்ச்சி உண்டாக்கும் பாவத்தின் சம்பளம் மரணம் வேண்டாம் அது வந்து அவமானத்தை உண்டாக்கிறோம் அப்படி அந்த செய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்தாவியாக மோடு பேசுவார் நம்ம எந்த சத்தத்துக்கு ஈழ்பிழுந்து மனதில் ஓகே திருடிற வேண்டிதான் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த பாவம் செய்ய ஆரம்பிச்சுறீங்க அதே நேரத்தில் ஆவின் வெளத்துனால் நோ இது எனக்கு இல்லை திருட்டு பொருள் எனக்கு தேவையில்லை இன்னொருத்தன் பொருள் நமக்கு தேவையில் சொல்லி நீ மனதிலே ஜெயிக்கிறீங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் மனதிலே அந்த சரீரத்தினுடைய மோசமான செயல் அழித்து போடுறீங்க அதுக்கு பசுதாவின் உதவி செய்கிறான் நம்ம பலத்தில் அது முடியாது மாம்சமோ பெலவினம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது ஸோ நம்ம பலத்தில் ஆவியானவர் என்ன செய்கிறார் அவருடைய பலத்தை நமக்கு தந்து என்ன செய்கிறார் நமக்கு உதவி செய்கிறார் ஆமேன் கத்துடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா அடுத்தபடி அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களையும் உதவி செய்கிறார் ஆவி என்ன செய்கிறார் உதவி செய்கிறார் நாம் ஜெபிக்க முடியும் பலவீனம் இப்போ ஜபிக்க முடியாத பலவீனம் என்ன எல்லாரும் கேட்டால் என்னால் அதிக நேரம் ஜபிக்க முடியல ஜபிக்க முடியல ஜபிக்க முடியல எப்படி ஜபிக்கிறது ரொம்ப நேரம் எப்படி ஜபிக்கிறது ஹாலி லூயா அப்போது அப்போ என்ன செய்கிறாராம் பரிசுதாவியான் நமக்குள்ள இருக்கிற பரிசுதாவியானவர் நாம் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி ஹெல்ப் பண்ணுறார் அப்போ என்ன பண்ணுறாருன்னா நாம் ஜெபிப்பதற்கான ஒரு உத்வேகத்தை தந்து அந்த நல்ல ஒரு ஆவியை நமக்குள் உண்டாக்கி அந்த பாரத்தை கொடுத்து நம்மையே அவர் ஜெபிக்க வைக்கிறார் ஆமேன் சில நேரங்களில் என்ன வார்த்தை சொல்லி எப்படி ஜெபிப்பது என்ன சொல்வது என்ன வார்த்தைகளை போட்டு இந்த இடத்துல ஜெபிப்பது என்று சொல்லியிருக்கும்போது நம்ம அறியாமல் இருக்கிறோம் அப்பொழுது ஆவியான்னு தாமே வாக்கு கடங்காத பெருமைச்சொல்லோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஸோ நம்ம தானே இப்போ ஜெபிக்க முடியாமல் பல போட்டு போயிருக்கிறோம் இப்போ நமக்கு தேவன் உதவி செய்கிறார் ஆமேன் ஆண்டோடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாவதா நமக்காக வேண்டல் செய்கிறார் எனக்காக வேண்டல் செய்கிறார் என் குடும்பத்திற்காக வேண்டல் செய்கிறார் தேவிலையில் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள் தேவனுக்கு அடுத்தபடியாக நீங்களும் நானும் முக்கியம் நம்முடைய குடும்பம் முக்கியம் ஸோ ஆண்டு ரொம்ப நல்லவருங்க நாமும் நம்முடைய குடும்பமும் பாதிக்கப்படுற அளவுக்கு நம்ம தேவனுக்கான ஊழியெல்லாம் செய்ய தேவையில்ல அவருடைய காரியமாக நான் இரவும் பவலமாக தூங்காமல் சாப்பிடாம அப்படியே உழைக்கிறாலும் சொல்ல தேவையில்ல ஆண்டு அப்படிலாம் எதிர்பார்க்கலை நாம் தேவனுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் ஆண்டு என்ன செய்கிறார் அப்படின்னா நாம் நம்முடைய குடும்பம் முக்கியம் நான் முதலாவது நமக்காக வெண்டு செய்கிறார் அதுக்கப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தேவடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வெண்டில் செய்கிறார் ஆமேன் ஹாலை லூயா பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய தேவனுடைய தாசர்களுக்காக தேவனுடைய திருச்சபைக்காக தேவ மக்களுக்காக பரிசுத்தாவியானவர் வேண்டுதல் செய்கிறார் ஆமேன் ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என் அன்பு தேவெண்ட பிள்ளைகளை ஸோ பரிசுத்தாவியானவருடைய காரியங்கள் மிக முக்கியம் பரலோகத்தின் தேவனோடு கூட நாம் உறவு கொள்வதற்கு பரலோகத்தின் தேவனோடு கூட நாம் கனெக்ட் ஆவதற்கு பல்லோகத்தோடு கூட நம்ம கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குன்னா பரிசுத்தானோட நல்ல ஐக்கியம் ஆலை லூயா ஆமே ஆவி ஆவியானோல் நடத்தப்பட்டீங்கன்னா சரியான நேரத்தில் வேதத்தை படிக்க வைப்பார் வேதத்தை ரகசியங்களை நம்ம கற்றுத்தருவார் ஆலை லூயா ஆண்டோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா ஆமே கருத்துக்கு சுதோத்திரம் உண்டாவதா பரிசுத்தான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தும் அவர் நம்ம சிகிதமாக பார்க்கலாம் நமக்குள்ள அந்த விருப்பங்களை சிகைகளை நமக்குள் உண்டு பண்ணுகின்றார் அதில் லூயா ஆண்டுடைய நாமத்துக்கு பிலிப்பேர் ஒன்றா ரெண்டாம் அதிகாரத்தை அதை பார்க்குறோம் விருப்பங்களை செய்கைகளை நமக்குள் உண்டு பண்ணுகின்றார் அடுத்தபடியாக ஆண்டவர் ஆயத்த பண்ணினே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார் அவ்வளோ முக்கியமான அனுபவம் பார் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கத்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார் அதில் லூயா நீங்கள் அதை பார்க்கலாம் ரெண்டு குருந்தியர் ஸ்தோத்திரம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சாரி சாரி ஒன்றாம் ஒன்று ஒன்று குருந்தியர் ஒன்றுக்குருந்த ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்கலாம் பாருங்கள் கத்தோடைய பரிசுத்திராமத்திரு மைமுண்டாவதாக சொல்றேன் ஆ சாரி ஒன்று குருந்தியர் ரெண்டாம் அதிகாரத்தில் ஆமாம் ஒன்பது பத்து மையம் வாசிக்கணும் எழுதிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்புக்கு ஒரு ஆயத்த மன்னர்களை கண் காணலை காது கேட்கல மனுஷன் இருத்த இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார் எல்லா நன்மைகளை பரிசுத்தாவியானவர் நம்முடைய ஆவியில் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார் நம்ம அதை அறிந்து கொள்கின்றோம் தேவனத்தில் வருகிற அறிந்து கொள்கின்றோம் இன்னும் கூட பார்த்தீங்க எபேசியர் ஸ்தோத்த மூணாம் மூணாம் மாதிரி இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக கவனி அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகி அவருக்கு புரியுதுங்களா அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரா நமக்குள்ளே வல்லமையாக அவர் கிரியை செய்கிறார் ஹெய்மேன் நமக்குள்ள கிரி வல்லமையாக கிரி நடப்பிக்கின்றார் நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோம் எதை நினைக்கிறோம் அதற்கு அதிகமாக நமக்காக செய்யும்படியாக ஹெய்மேன் ஸோ பரிசுத்தாண்ட அபிஷேகம் ரொம்ப முக்கியம் பரிசுத்தாண்டை அபிஷேகத்தில் ஆண்டோடு பரிசுத்தாண்டோடு ஐக்கியம் கொள்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம் தேவைப்பிள்ளைகளை ஆமேன் ஆண்டு இன்னும் வர நாட்கள் இன்னும் அதிகமான காரியங்களை நாம் பரிசுத்தனை பற்றி தியானிப்போம் நாம் ஜெபிக்கலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர்கள் பரிசுத்த பிதாவே சர்வல்ல தேவனே இயேசு ரக்ஷ நாமத்தில் கோடி ஸ்தோத்திரம் ஐயா இன்றைக்கு பரிசுதாண்டு ஐக்கியத்தை பற்றி பரிசு அபிஷேகத்தினால் வருகிற இந்த காரியங்கள் சில சத்தியங்களை இன்றைக்கு நாங்கள் இணைந்து தியானித்திருக்கின்றோம் ஆண்டவரை பரிசுத்தாவை தொடர்ந்து முடிப்பிள்ளைகளால் இடைப்படுங்கள் ஆமேன் பரிசுதாவே ஐக்கியம் கொள்கிற ஒரு வாஞ்சை கொடுங்க உன் உண்மையாகவே ஒவ்வொருவரும் ஒரு ஐக்கியம் கொள்ளட்டும் பரிசுதாவியானவரை பிதாவின் சித்தம்சே ஏசுநாத் ஐம்பது தேவோட வார்த்தை சாட்சியை வாழ் ஆவேண்ட அனுகிரகம் இருப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன் இந்த பிள்ளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் கிறிஸ்துவுகள் ஆசீர்த்தப்பட்டவர்கள் பரிசுத்தவர்கள் ஐக்கியம் கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக ஆமேன் 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 ஆமேன்